நன்மைகள் பெருகி நல்லுறவு தழைக்க அனைவருக்கும் நமஸ்தே நம்ம எதிர்காலம் ஹிந்தியில் பவிஷ்கால் எப்படின்றது பார்த்துட்ருக்கோம் ஒரு வாக்கியம் மைண்டில் ஆரம்பித்தா எப்படி முடியும்னு கவனித்தோம் ஆ ஓங்கா நான் வருவேன் தும் ஓகே ஆ ஓகே நீ வருவாய் இது ரெண்டும் நம்ம நல்லா க்ளியராக பார்த்தாச்சு இன்றைக்கி பார்க்க போகிறது யஹ் ஏஹுனா இவன் இவள் இது ஃபெமினின் ஜெண்டரை விட்டுருங்க பெண்பாள் வேண்டாம் ஆண்பளுக்குரிய சொற்கள் யாகன் வந்ததுன்னா எப்படி முடியுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இப்போது நாச்சேகா இது என்னது இது இது மயில் இது ஆடும் இது என்ன மயில் ஓகே யாக நாச்சேகா ய நாச்சேகா இது ஆடும் இது எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது இப்போ இந்த நாச்சேகான்றது எப்படி அந்த வெர்பு ஃபார்மேஷன் வந்தது அந்த அமைப்பு எப்படி நமக்கு வந்தது நாச் என்கிற வெர்பு கூட என்ன சேர்த்துருக்கோம் ஏகா நாச் ப்ளஸ் ஏகா நாச்சேகா இது ஆண்பால் ஒருமைக்கு இப்படி தான் எழுதணும் ய நாச்சேகா இது ஆடும் இது என்ன இது வந்து மயில் இல்லையா ய மோர் நாச்சேகா ய மோர் நாச்சேகா இந்த மயில் ஆடும் ய மோர் நாச்சேகா யஹனா இதுன்னு பார்த்தோம் ய மோர் அப்படின்னா இந்த மயில் ஓகேவா புரியறதா யஹ மோர் யஹு அப்படின்னு சொல்லக்கூடாதுமா மோர் நாச்சேகா ய மோர் நாச்சேகா இந்த மயில் ஆடும் ய நாச்சேகா இது ஆடும் ய மோர் நாச்சேகா இந்த மயில் ஆடும் இது எதிர்காலத்தில் ஆடும் ஓகே நாச்சேகா வெர்பு கூட ஏகா ஏகா சேர்க்கணும் இப்போது காயேகா ய காயேகா இவன் பாடுவான் ய காயேகா இவன் பாடுவான் இந்த காயேகான்ற சப்தம் நமக்கு எப்படி கிடச்சிது காங்கிறது வேபு வர்பு கூட என்ன சேர்க்கணும் ஆண்பால் உரிமைக்கு ஏகா ய காயேகா ய ஆ ஏகா இவன் வருவான் இவன் பாடுவான் ய காயேகா ய ஆயேகா இவன் வருவான் ய காயேகா கா பிளஸ் ஏகா காயேகா ய காயேகா இவன் பாடுவான் ய காயேகா ய லடுக்கா காயேகா முன்னாடி என்ன பார்த்தோம் ய காயேகா இவன் பாடுவான் ஏ லடுக்கா காயேகா இந்த பையன் பாடுவான் ஓகே ய லடுக்கா இந்த பையன் யாகனா இது இவன் ஏ லடுக்கா அப்படிங்கும் பொழுது அதுக்கு என்ன பொருள் வருது இந்த பையன் ஏ லடுக்கா காயேகா இந்த பையன் பாடுவான் ஓகே கா ப்ளஸ் ஏகா காயேகா ஏ லடுக்கா காயேகா இந்த பையன் பாடுவான் ஏ லடுக்கா கல் ஆயேகா இந்த பையன் நாளை வருவான் ஓகே தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சட்டு ப்ளஸ் ஏகா சடேகா சட்டுங்கிறது வரும்பு அது கூட என்ன சேர்த்துருக்கோம் ஏகா சேர்த்துருக்கோம் ஸோ சட் ப்ளஸ் ஏகா சடேகா ஏறுவான் சடேகா இவன் ஏறுவான் யகு இவன் தமிழ் மாதிரி இவன் ஒரு விஷயம் இங்கிலீஷில் வந்து ஹீனா இவன் அவன் எல்லாத்துக்கும் தான் ஆனால் தமிழ்லையும் ஹிந்திலையும் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது யஹனா இவன் ய சடேகா இவன் ஏறுவான் என் பேட்பர் சடேகா இவன் மரத்தில் ஏறுவான் என் தீவார்பர் சடேகா இவன் சுவற்றில் ஏறுவான் ஓகே இப்போ எ லடுக்கா சடேகா இவன் ஏறுவான் இந்த பையன் ஏறுவான் ஏ லட்கா சடேகா இந்த பையன் ஏறுவான் எ லட்கா பேட்பர் சடேகா இந்த பையன் மரத்தின் மேல் ஏறுவான் புரியுறதா சட் ப்ளஸ் ஏகா ஷட்டுங்கிற வர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணும் ஏகா எந்த காலத்துக்கு எதிர்காலத்தில் ஆண்பால் ஒருமைக்கா பன்மைக்கா ஆண்பால் ஒருமைக்கு ஓகே ஏ லட்கா சடேகா ஏ லட்கா சடேகா இந்த பயன் ஏறுவான் அடுத்தது இந்த குழந்தை என்ன பண்ணுது பூ பறிக்கிறது இல்லையா ஏ தோடேகா தோடுனான்னா டூ ப்ளக்கு பறிக்கிறது தோடேகா ய தோடேகா இவன் பறிப்பான் தோடு வெர்பு அது கூட என்ன சேர்க்கணும் ஏகா தோடு ப்ளஸ் ஏகா தோடேகா தோட் பிளஸ் ஏகா தோடேகா ய தோடேகா இவன் பறிப்பான் ஓகே தோட் பிளஸ் ஏகா தோடேகா ய ஆம் தோடேகா இவன் மாம்பழம் பறிப்பான் ய ஃபூல் தோடேகா இவன் பூ பறிப்பான் ஓகே தென் பச்சா தோடேகா இந்த குழந்தை பறிப்பான் எ பச்சா இந்த குழந்தை யாகனா இவன் யஹ பச்சானா இந்த குழந்தை எ பச்சா தோடேகா தோடுங்கிறது வர்பு கூட என்ன சேர்க்கணும் ஏகா தோட் பிளஸ் ஏகா தோடேகா எ பச்சா தோடேகா இந்த குழந்தை பறிக்கும் பூ பறிக்கும் பழம் பறிக்கும் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம் ஏ பச்சா தோடேகா இது ஆண்பால் ஒருமைக்காக வந்திருக்கு எப்படி வரணும் சவுண்டு ஏகா வர்பு கூட என்ன சேர்க்கணும் ஏகா அடுத்து எ தௌடேகா ய தௌடேகா இவன் ஓடுவான் எ தௌடேகா இவன் ஓடுவான் தௌடுங்கிற வர்பு அது கூட என்ன சேர்க்கணும் ஏகா எப்போ சேர்க்கணும் எதிர்காலத்தில் ஒருமைக்கா பன்மைக்கா ஒருமைக்கு ஆண்பால்கா பெண் பால்கு ஆண்பால்கு ஓகே தோட் பிளஸ் ஏகா தோடேகா தௌடேகா தௌட் பிளஸ் ஏகா தௌடேகா தோட் பிளஸ் ஏகா தோடேகா ஆ பிளஸ் ஏகா ஆ ஏகா ஜா ப்ளஸ் ஏகா ஜாயேகா ய தௌடேகா ஓகே ஏ லட்கா தௌடேகா இந்த பையன் ஓடுவான் தௌடேகா ய தௌடேகா ஏ லட்கா தௌடேகா லட்கா கவனிங்க ப்ரனன்சியேஷன் கவனிங்க லட்கா லடுக்கா லடுக்கான்லாம் சொல்லக்கூடாது அது தவறு ய லட்கா தௌடேகா ய தவுடேகா ய ஹ யஹு அப்படி சொல்லக்கூடாது ய அந்த ஹாங்கிறது ஜென்டிலாக உச்சரிக்கணும் ஓகே ய தவுடேகா ய லட்கா தவுடேகா என்றைக்குமே மூன்றெழுத்து வார்த்தையில் நடுவில் இருக்கிற எழுத்து மெய்யெழுத்தாக தான் சொல்லணும் லட் லட்கா ய லட்கா தௌடேகா ஓகேம்மா இது என்னது இது ஹாத்தி என்ன செய்து விளையாடுது இது விளையாடும் ஓகே ஓகேகா கேளுங்கிற வரபு கூட ஏகா சேர்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் கேலேகா கேலேகா விளையாடும் விளையாடுவான் ஓகே ஓகேகா ஏ கஹாங் கேலேகா எங்கே விளையாடும் இது பானிமை கேலேகா பானிமை கேளேகா தண்ணியில் விளையாடும் ய ப்ளஸ் ஏகா விளையாடும் ய ஹாத்தி வாட் இஸ் திஸ் இது என்னது ய ஹாத்தி ஹ இது யானை ய ஹாத்தி இந்த யானை ஓகே ய கேளேகா இது விளையாடும் ய ஹாத்தி கேலேகா இந்த யானை விளையாடும் ய கேள் அது கூட ஏகான்ற வெர்பை சேர்க்குறோம் ஏகா என்ற வார்த்தையை சேர்க்குறோம் வெர்பு கூட ஸோ என்ன நமக்கு கிடைக்கும் கேலேகா ய ஹாத்தி கேலேகா இந்த யானை விளையாடும் கே ஹாத்தி கஹான் கேளேகா ஹாத்தி பாணிமே கேலேகா ஸோ யாக அப்படின்னு வந்தால் இவன் அல்லது இது என்கிற பொருளை கொடுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு சென்டென்ஸு தேர்ட் பர்சனில் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி முடியணும் ஏகா ஒருமை ஆண்பால் ஒருமை எதிர்காலத்தில் ஏகா ஆயேகா ஜாயேகா படேகா லிக்கேகா பச்சே ஸோ நிறைய தடவை கேளுங்க அப்போ தான் நமக்கு கிளியராக புரியும் நிறைய கற்றுக்கோங்க திஸ் இஸ் டைம் ஃபார் லேர்னிங் ஓகே கவனிங்க கேளுங்க படிங்க நிறைய புரிஞ்சுக்கோங்க